மை டியர் மீடியா உட்ஸ் டிவி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு இதெல்லாம் தேவையா? உன்னால் இது முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்மளை நிறைய பேர், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறப்போ நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்தை தட்டி தடுமாறி செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் இவங்க சொன்ன வார்த்தைகள் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை குறைச்சி நம்ம செய்யணும்னு நினைச்ச விஷயத்தையும் செய்யாமல் நம்ம நிறைய விஷயங்களாக பண்ணியிருப்போம். பட் அதை பேஸ் பண்ண ஒரு கதை எனக்கு படித்தேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை உங்ககிட்ட சொல்லாமல் எனக்கு தோணுச்சு. எஸ், ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அவங்க வந்துட்டு ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய முகம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இல்லை அப்படின்னு அவங்களே தானாக ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து அகண்ட பற்களாக இருக்கட்டும், அதாவது பாட்டு பாடினா மற்றவங்க வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்கக்கிட்டே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் ஸ்டேஜில் ஏறி நிற்கும் போதும் அவங்களுடைய அந்த மிகப்பெரிய பற்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில் இவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்கும், அதனால் நம்ம அதை செய்யாமல் அவங்க பாடும்போது அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ஆடியன்ஸை தவிர அவங்களுடைய பற்களில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட உதட வச்சு அவங்களோட பற்களை மறைக்க முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒருத்தர் பார்த்தார். பார்த்துட்டு இவங்களுடைய உண்மையான டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணார். ரெக்கக்னைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து, நீங்கள் நல்லா தான் பாடுறீங்க, நீங்கள் ஆடியன்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணல, ஏன் உங்களோட பற்கள்லையும் உங்களோட மைண்டை நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அது மட்டும் இல்லாமல், இப்படி பற்கள் இருக்கிறது வந்துட்டு இது ஏதாவது ஒரு சட்டப்படி இது குற்றமா, இல்லை இப்படி இருக்கிறதுனால என்ன, உங்களுடைய டேலண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பெண்மணிக்கிட்ட இந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விதைச்சார். அது விதைச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த பெண் வந்து ஒவ்வொரு தடவை பாடும்போதும் ரொம்ப கேஷுவலாக ஆடியன்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய பாட்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வருஷத்துலேயே அவங்க வந்து மூவிஸில் டாப் ஸ்டாராக மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷி பிகேம் வெரி ஃபேமஸ். ஷீ இஸ் நன் அதர் தென் அவங்க தான் கேஷ் டேலி, அதாவது அமெரிக்கன் ஆக்ட்ரஸ். இவங்க வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிக அளவில் உயர்த்தி வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு ஆப்வியஸாக புரிஞ்சிருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மட்டுமே உங்களோட டூலாக வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த படிநிலைகளை தாண்டி போய்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் அஜித், மீடியா அவுட்ஸ். பபாய்.